எல்லாருக்கும் நமஸ்காரம். கத விருக்ஷா வழங்கும் கோவில்களும் உற்சவமும் நிகழ்ச்சிக்கு உங்க எல்லாரையும் நான் வெல்கம் பண்றேன். முதல்ல எல்லாருக்கும் 2022 புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். விஷ் யூ ஆல் அ வெரி ஹாப்பி நியூ இயர் 2022. போன வாரம் ஒரு சில தவிர்க்க முடியாத காரணங்கள்னால கோவில்களும் உற்சவமும் நிகழ்ச்சியில் நம்ம எந்த கோவிலை பற்றியும் தெரிஞ்சுக்க முடியாமல் இருந்தது. ஆனால் இன்னைக்கு புது வருஷத்துடைய முதல் நாளன்றதுனால நம்ம ரெண்டு கோவிலை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். சரி, முதல்ல எந்த கோவிலை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் பார்க்கலாமா? குலம் தரும் செல்வம் தந்திடும் அடியார் படுதுயர் ஆயினவெல்லாம் நலம் தரம் செய்யும் நீள் விசும்பருளும் அருளோடு பெருநிலம் அளிக்கும் பலம் தரும் மற்றும் தந்திடும் பெற்ற தாயினும் மாயின செய்யும் நலம் தரும் சொல்லை நான் கண்டு கொண்டேன் நாராயணாவென்னும் நாமம். நாராயணா அப்படின்ற அவனுடைய நாமத்தை சொன்னால் போதும், நமக்கு தேவையான விஷயங்கள்லாம் அது தானாக கொடுத்துடும். பெற்ற தாயினும் மாயின செய்யும் அப்படின்னு திருமங்கையாழ்வார் பெரிய திருமொழியில் சொல்கிறார் இல்லையா? அதனால் நம்ம இன்னைக்கு ஒரு லக்ஷ்மி நாராயண பெருமாள் கோவிலை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். ஆக்கூர் ஸ்ரீ லக்ஷ்மி நாராயண பெருமாள் கோவில். முதல்ல இந்த கோவிலை யார் கட்டினா, இந்த பெருமாள் இங்கே எப்படி வந்தார் அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச பெருமாளுடைய பரம பக்தரான மகான் ஸ்ரீ தொட்டாச்சாரியார் இருக்கார் இல்லையா? அதாவது ஓம் நமோ நாராயணா அப்படின்ற மந்திரத்தை இந்த உலகத்துக்கே புரிய வச்ச உடையவர் ஸ்ரீ ராமானுஜரோட விசிஷ்டாத்வைத்தத்தை விளக்கி நூல்கள் பல எழுதியிருக்கிற பெருமாளுடைய பரம பக்தன் தொட்டாச்சாரியார் பெருமாள் ஸ்ரீமன் நாராயணன் அவருடைய கனவில் வந்து திருப்பதி பக்கத்தில் இருக்கிற தும்புரு தீர்த்தத்தில் தான் இருக்கிறதாகவும் தன்னை எடுத்து கோவிலில் பிரதிஷ்டை பண்ணணும்னு சொல்லியிருக்கார். அப்பெருமாளுடைய உத்தரவை கேட்டு தொட்டாச்சாரியார் தேடிட்டு போனால் ஸ்ரீ லக்ஷ்மி நாராயண பெருமாள், அம்புஜவல்லி தாயார், விஸ்வக்சேனர் இவா மூணு பேருடைய விக்கிரகத்தையும் பூமிக்குள்ளே புதஞ்சிருக்கிறத கண்டு எடுத்து இங்கே ஆக்கூரில் பிரதிஷ்டை பண்ணி பெருமாளுக்கு கோவிலும் கட்டியிருக்கார். இந்த ஆக்கூர் கிராமம் எங்கே இருக்குன்னு பார்த்தோம்னா, திருவண்ணாமலை மாவட்டத்தில் காஞ்சிபுரத்துலேருந்து 20 கிலோமீட்டர் தூரத்தில், காஞ்சிபுரம் வந்தவாசி ரோட்லேருந்து ஒரு 5 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற கிராமம்தான் ஆக்கூர் கிராமம். அங்கே இருக்கிற கோவில் தான் ஸ்ரீ லக்ஷ்மி நாராயண பெருமாள் கோவில். பெருமாளுடைய பரம பக்தரான மகான் தொட்டாச்சாரியார் ஒரு தடவை கருட சேவை சேவிக்க முடியல அப்படின்னு மனசு ரொம்ப வருத்தப்பட்டுன்னு இருந்தபோது பெருமாளே கருடன் மேலே எழுந்தருளி அவருக்கு காட்சி கொடுத்து அருள் புரிஞ்சாராம். அதனால் அவ்வளவு சிறப்பான பக்தரால் பிரதிஷ்டை பண்ணப்பட்ட பெருமாள் கோவில் அது எவ்வளவு சிறப்பாக இருக்கும் இல்லையா? இந்த கோவிலில் இன்னும் வேறு என்னென்னலாம் சன்னிதி இருக்குது, எந்த பெருமாள்லாம் இருக்கான்னு தெரிஞ்சுக்கலாமா? கோவில் உள்ள நுழைஞ்ச உடனே ஒரு அழகான பெரிய தீபஸ்தம்பம் இருக்குது. அந்த தீபஸ்தம்பத்தில் பார்த்தோம்னா ஆஞ்சநேயர் இருக்கிற இன்னொரு விசேஷமான விஷயம். உள்ளே போனோம்னா பெருமாள் மூலவர் சன்னிதி, மூலவர் ஸ்ரீ லக்ஷ்மி நாராயண பெருமாள் அமர்ந்த கோலம், தாயார் பெருமாள் மடியில் உட்காந்துருக்கா, பெருமாள் திருவோண நட்சத்திரம், கிழக்க பார்த்து எல்லாருக்கும் சேவை சாதிக்கிறார், உற்சவர் ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஸ்ரீ ஸ்ரீனிவாச பெருமாள், ஆண்டாள் நாச்சியார் நாராயணனே நமக்கே பறை தருவான் அப்படின்னு சொன்னா இல்லையா, அதே மாதிரி நம்ம எல்லாரையும் காத்துண்டு எல்லாருக்கும் அருள் புரிகிற அழகான லக்ஷ்மி நாராயண பெருமாள். முலவர் சன்னிதியிலேருந்து வெளியில் வந்தோன்னா தாயார் சன்னிதி, தாயார் அம்புஜவல்லி தாயார், உத்திர நட்சத்திரம், தாயார் கிழக்க பார்த்து சேவை சாதிக்கிறா, சகல சௌபாகியங்களும் அருளக்கூடிய அம்புஜவல்லி தாயார். அடுத்தது இந்த கோவிலில் பார்த்தோம்னா காளிங்க நர்தன கிருஷ்ணன் சதுர்புஜத்தோடு நம்ம எல்லாருக்கும் காட்சி தரர். அது இன்னொரு விசேஷமான விஷயம் இந்த கோவிலில். அடுத்தது அந்த பெருமாள் நாராயணன் தான் எல்லா
அவன் திருவடியை நம்ம கெட்டியாக பிடிச்சுட்டோன்னா அவன் நம்ம கூடவே இருப்பான். எந்த காலத்துலேயும் நம்மளுக்கு அவன் வழிகாட்டி ஒரு தாயா தந்தையா எல்லாமாவும் அவனே இருப்பான் அப்படின்றத நம்மளுக்கு 30 அழகான பாசுரம் வழியாக புரிய வச்ச சூடி கொடுத்த சுடற்கொடி கோதை ஆண்டாள் நாச்சியார் சன்னிதி இருக்குது. அவளோட நம்ம குழந்தை எல்லாருக்கும் சின்னத்துலேருந்தே சொல்லித்தருவோம் ஒரு ஸ்லோகம், ஞானானந்த மயம் தேவம் நிர்மலஸ்படிகாக்கிருதிம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் உபாஸ்மகே. குழந்தைகளுக்கு பெருமாள் சகல ஞானத்தையும் கொடுக்கணும்னு சொல்லித்தருவோம் இல்லையா. லக்ஷ்மி ஹயக்ரீவர் இருக்கார். அதுக்கப்புறமா குழந்தை பிரகலாதன் எந்த தூணை காமிச்சாலும் அந்த தூண்லேருந்து வெளியில் வரணும்னு ரெடியாக இரண்யகசிபு அரண்மனையில் எல்லா தூண்லேயும் உட்காந்துன்றதாராம். லக்ஷ்மி நரசிம்ஹ பெருமாள் இருக்கார். இவா எல்லாரோடையும் உடையவர் ஸ்ரீ ராமானுஜர். நம்மளுக்கு பெருமாளை பற்றி பல சோஸ்திரங்கள், தசாவதார சோஸ்திரம், பகவத் தியான சோபானம், ஸ்ரீ ஸ்ருதினு பல சோஸ்திரங்களை கொடுத்த தேசிகர் சன்னிதி இருக்குது. விஸ்வக்சேனர் இருக்கார். ஆக்கூர் ஸ்ரீ ஆண்டவனுடைய அவதார ஸ்தலம் இல்லையா இந்த ஊர், அதனால் ஆக்கூர் ஆண்டவன் சன்னிதி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பெருமாள் சந்திக்கு எழுத்தாப்பில் பெரிய திருவடி கருடன் இருக்கார். சிறிய திருவடி ஆஞ்சநேயர் சன்னிதியும் இருக்குது இந்த கோவிலில். இவ்வளோ பழமையான கோவில், அழகான பெருமாள். இந்த கோவிலில் என்ன நல்லா உற்சவம் நடக்கிறதுன்னு அடுத்தது தெரிஞ்சுக்கலாமா? இந்த கோவிலில் 2003-2015 ரெண்டு வருஷமும் ஸ்ரீ ஸ்ரீமுஷ்ணம் ஆண்டவன் ரங்க ராமானுஜ மகாதேசிகன் அவருடைய முன்னிலையில் மங்களாசாசனம் நடந்திருக்கு. அதாவது கோவிலுக்கு சித்திர மாதம் சம்ப்ரோக்ஷணம் நடந்திருக்கு. அதனால் எல்லா வருஷமும் சித்திர மாதம் வார்ஷிக உற்சவம், பிரதிஷ்டா தினம் உற்சவம் நடக்கிறது. ஆவணி மாதம் கிருஷ்ண ஜெயந்தி, சதுர்புஜ காளிங்க நர்தன கிருஷ்ணன் இல்லையா, கிருஷ்ண ஜெயந்தி ரொம்ப விசேஷமாக சிறப்பாக புறப்பாடோட அமக்களமாக இருக்கும் இந்த ஊரில். இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா, காளிங்கன் அப்படின்ற ஒரு நாகம் வந்து யமுனையில் விஷத்தை கக்கிண்டே இருந்ததா. அப்போது யமுனை போய் பெருமாளுண்ட என்ன கேட்டாளான் தெரியுமா? கிருஷ்ணா, அவனை வேறெங்கேயாவது போ சொல்லி அனுப்பிடு, ஆனால் வெறுமை அனுப்பாத, உன் திருவடியை அவனுக்கு கொடுத்து அதுக்கப்புறமா அனுப்பு அப்படின்னு சொல்லி கேட்டுண்டாளாம். அதனால தான் பெருமாள் காளிங்கன் மேலே நர்த்தனம் ஆடி அவருடைய திருவடியை அங்கே பதிச்சு அதுக்கப்புறமா காளிங்கனை வந்து அங்கேருந்து அனுப்பிச்சிருக்கார். இதிலேருந்து இந்த பெருமாள் திருவடிக்கு எவ்வளவு சிறப்பு, எவ்வளவு விசேஷம் இருக்குது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். அது மட்டும் இல்லாமல் ஆண்டாள் திருப்பாவையில் மாயனை மன்னு வட மதுரை மைந்தனை தூய பெருநீர் யமுனை துறைவனே அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாருக்கும் புரிய வைக்கிற ஆண்டாள் நாச்சியார். அதனால் அந்த காளிங்க நர்த்தன கிருஷ்ணன்னாலே ரொம்ப விசேஷமான கிருஷ்ணன் தான். அடுத்தது புரட்டாசி மாதம் தேசிகருடைய திருநட்சத்திர திருவோணத்தை ஒட்டி இந்த கோவிலில் பவித்ரோத்சவம் ரொம்ப சிறப்பாக நடக்கிறது. அது மட்டும் இல்லாமல் நவராத்திரி 10 நாளும் ரொம்ப அழகாக தாயாருக்கு ஊஞ்சல் சேவை, அலங்காரங்கள் எல்லாமே ரொம்ப விசேஷமாக இருக்கும் இந்த கோவிலில். இது எல்லாத்தோட தனுர்மாசம் ஆராதனைகள் தடுகை அம்சை உண்டு. வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு பெருமாள் கருட சேவையில் புறப்பாடு இருக்குது. ரொம்ப அழகாக கருட சேவையில் பெருமாள் எல்லாருக்கும் சேவை சாதிக்கிறார். அப்புறமா இந்த கோவிலில் இன்னொரு முக்கியமான உற்சவம் பங்குனி உத்திரம் கல்யாண உற்சவம். இது யூஸ்வலாக யுகாதி அன்னைக்கு தான் பெருமாளுக்கு இங்கே கல்யாண உற்சவம் நடக்கிறது. பெருமாளையும் தாயாரையும் கல்யாண கோலத்தில் பார்க்கறதுக்கு நம்மளுக்கெல்லாம் கொடுத்து வச்சிருக்கணும் இல்லையா. எல்லா வருஷமும் கல்யாண உற்சவம் யுகாதி அன்னைக்கு ரொம்ப விசேஷமாக நடக்கும் இந்த கோவிலில். இது எல்லாத்தையும் தவிர விசேஷ நாட்கள், பண்டிகைகள், தீபாவளி, சங்கராந்தி அதாவது பொங்கல், ஸ்ரீராமநவமி, ஹனுமத் ஜெயந்தி, அந்த மாதிரி எல்லா பண்டிகைகளுக்கும் சிறப்பான ஆராதனைகள், பூஜைகள் எல்லாமே உண்டு இந்த கோவிலில். இவ்வளோ பழமையான கோவில், சிறப்பான கோவில், பெருமாளுடைய பரம பக்தரான தொண்டாச்சாரியார், அதாவது பெருமாள் வந்து கஜராஜனுக்கு கஜேந்திர மோட்சத்து மோத எப்படி கருடன் மேலே பறந்து வந்தாரோ அதே மாதிரியே தொண்டாச்சாரியாருக்கு காட்சி கொடுத்து சேவை சாதிச்சிருக்கார்.
அவ்வளவு சிறப்பான பக்தரால் பிரதிஷ்ட பண்ணப்பட்ட ஒரு கோவில், அது எவ்வளவு ஸ்பெஷலான கோவில் இல்லையா? அது மட்டும் இல்லாமல் ஆக்கூர் ஆண்டவனுடைய அவதார ஸ்தலம், நாராயணா அப்படின்ற அவன் நாமத்தை சொன்னா போறோம், மற்ற எல்லாத்தையும் அவன் பார்த்துப்பான் அப்படின்றதுக்கு ஆதாரமா லக்ஷ்மி சமேதரா நம்ம எல்லாருக்கும் சேவை சாதிக்கிற அழகான லக்ஷ்மி நாராயண பெருமாள் தாயார், அம்புஜவல்லி தாயார், தாயாரோட கடைக்கண் பார்வை இருந்தால் போகும், நம்மளுக்கு சகல சௌபாகியங்களும் சுபிக்ஷங்களும் கிடைக்கும். அதனால தான் பார்கடலில் உதித்த திருமணியே சௌபாகிய லக்ஷ்மி என்னை கடைக்கண்ணியே அப்படின்னு பாடுறோம். அவ்வளவு கருணை உள்ளம் நிறைந்த தாயார் கோதை நாச்சியார், லக்ஷ்மி ஹயக்ரீவ பெருமாள், லக்ஷ்மி நரசிம்ம பெருமாள் உடையவர் தேசிகர் ஆக்கூர் ஆண்டவர், இவா எல்லாரையும் ஒரு சேர ஒரே இடத்துல அமைக்கப்பட்ட ஒரு அருமையான கோவில். இந்த கோவிலை நம்ம எல்லாரும் போய் சேவிக்க வேண்டாமா? கண்டிப்பாக எல்லாரும் ஆக்கூர் லக்ஷ்மி நாராயண பெருமாளை போய் சேவிப்போம். பெருமாளுடைய அனுகிரகமும் தாயாரோட கடாட்சமும் நம்ம எல்லாருக்கும் கிடைக்கணும் இல்லையா? நீங்கள் இந்த கோவிலில் போய் பெருமாளை சேவிக்கணும், இல்லை இந்த கோவிலை பற்றி வேற ஏதாவது விசேஷங்கள் விவரங்கள் தெரியணும் அப்படின்னு நினச்சேன்னாங்க, இந்த கோவிலுக்கு ஸ்ரீ லக்ஷ்மி நாராயண பெருமாள் ஆராதனா கமிட்டி அப்படின்ற ஒரு கமிட்டி இருக்குது. அந்த கமிட்டி மெம்பர்ஸ் தான் இந்த கோவிலை மெயின்டைன் பண்ணிட்டு எல்லா விஷயத்தையும் பார்த்துட்டு வரா. நான் அவளுடைய கான்டாக்ட் நம்பர் பேர் எல்லாமே இந்த வீடியோவில் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன், நீங்கள் அவளை கான்டாக்ட் பண்ணிக்கலாம். கோவிலை பற்றின மற்ற என்ன விவரம் வேணும்னாலும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம், பெருமாளையும் போய் சேவிச்சுட்டு வரலாம். எல்லாரும் வருஷத்தோடைய முதல் நாள் இன்னைக்கு ஸ்ரீ லக்ஷ்மி நாராயண பெருமாளை பிரார்த்தனை பண்ணிக்கலாம். எல்லாரும் நல்லா இருக்கணும், லோகக்ஷேமமாக இருக்கணும், பெருமாளுடைய அனுகிரகமும் தாயாருடைய கடாட்சமும் எல்லாருக்கும் கிடைக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கலாம். இன்னைக்கு இந்த வீடியோவில் ஆக்கூர் ஸ்ரீ லக்ஷ்மி நாராயண பெருமாளை பற்றி தெரிஞ்சது உங்கள் எல்லாருக்கும் கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இன்னைக்கு நம்ம இன்னொரு கோவிலை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அந்த லிங்க்கும் இருக்குது, கண்டிப்பாக அந்த கோவிலை பற்றியும் அந்த பெருமாளை பற்றியும் போய் தெரிஞ்சுக்கோங்க. எங்கள் வீடியோஸ்லாம் உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கோ, ஷேர் பண்ணுங்கோ, கதவிருக்ஷா சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ. அடுத்த வீடியோவில் உங்கள் எல்லாரையும் நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நமஸ்காரம். ஓம் நமோ நாராயணா, ஓம் நமோ நாராயணா என்று உள்ளம் உருக உரைத்திடல் நாவே.